முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் லகூன் பகுதியை சுற்றுலா தலமாக மேம்படுத்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அலையாத்தி காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ளன. இருபுறமும் மரம் சூழ்ந்த ஆற்றின் குறுக்கே படகில் நெடுந்தூர பயணம் மனதை சொக்க வைக்கும். இருபுறமும் அடர்ந்து கிடக்கும் அலையாத்தி காடுகளின் இயற்கை அழகு நம்மை மெய்மறக்க வைக்கும். உள்ளே சென்றதும் லகூன் பகுதியில் உள்ள குட்டி குட்டி தீவுகள் அழகாக அமைந்திருக்கும். இந்த காடுகள் வெப்பமண்டல, மித வெப்பமண்டல காடுகளாக உப்பங்களிகள் காணப்படும் பகுதியில் உருவாகின்றன. பல்வேறு வகை நீர்வாழ் உயிரினங்களின் உற்பத்தி களமாகவும் கடற்கரையோர நிலப்பகுதிகளின் பாதுகாப்பு அரணாகவும் இந்த காடுகள் அமைந்துள்ளன. உலக அளவில் இந்த காடுகள் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஏறத்தாழ 30 நாடுகளில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் இத்தகைய காடுகள் 4827 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருப்பதாக அறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் அந்தமான் தீவு கூடங்களிலும் இந்த காடுகள் வளர்கின்றன. மரம், விறகு, கரி, கூரை ஆகியவற்றில் உற்பத்தியாகும் மீன், நண்டு, இறால் அரிய வகையானவை. இனப்பெருக்க பகுதிகளாக கடலோர சதுப்பு நில காடுகள் இவற்றுக்கு விளங்குகின்றன. புயல் மற்றும் சூறாவளி காற்றில் இருந்தும் சுனாமியிலிருந்தும் கடலோர கிராமங்களையும் கிராம மக்களையும் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன. மேலும் கடலோரங்களில் ஏற்படும் மண் அரிப்பை பெருமளவில் தடுத்து நிறுத்துகிறது. மொத்தம் முத்துப்பேட்டை பகுதியில் 11,88,591 ஹெக்டேர் பரப்பளவில் காணப்படக்கூடிய இக்காடுகள் திருவாரூர், தஞ்சை, நாகை மாவட்டங்களில் பரவியுள்ளன. காவிரி ஆற்றுப்படுகையின் தென்கோடியில் முத்துப்பேட்டை சதுப்பு நில அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் அதிராம்பட்டினம் மேற்கு பகுதியில் துவங்கி நாகை மாவட்டத்தின் கோடியக்கரை பகுதி கிழக்கு வரை நீண்டுள்ளது. இதன் இடையில் உள்ள முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் தெற்கு எல்லையாக வாக் ஜலசந்தியையும் வடக்கு எல்லையாக களிமண் உப்பளத்தையும் கொண்டுள்ளது. மொத்தம் 6 வகையான சதுப்பு நில தாவரங்கள், அதாவது அலையாத்தி, நரிக்கண்டல், கருங்கண்டல், நீர்முள்ளி, தீப்பரத்தை மற்றும் சுரபுன்னை போன்ற தாவரங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் அலையாத்தி மரம் முதன்மையான தாவரமாக காணப்படுகிறது. இது மொத்த சதுப்பு நில தாவரங்களின் எண்ணிக்கையில் 95% மேலாக காணப்படுகிறது. மேலும் 147 சிற்றின வகை பறவைகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிக அதிகமாக பூநாரை, கூளக்கடா, நீர்க்காகம், ஊசிவால் வாத்து, குளத்துக்கொக்கு, வெண்கொக்கு போன்றவை இப்பகுதிக்கு வருகின்றன. மேலும் ஓநாய், மரநாய், கீரி, பழந்தின்னி வவ்வால்கள், காட்டு முயல் போன்ற 13 வகை பாலூட்டிகள் உள்ளன. இந்தியாவில் முதன்முதலாக முத்துப்பேட்டை பகுதியில் மட்டும்தான் அலையாத்தி காடுகளுக்கு உள்ளே சென்று பார்ப்பதற்கேற்ற வகையில் நடைபாதைகள், உயர கோபுரங்கள், ஓய்வெடுக்க குடில்கள், காட்டுக்குள் சுற்றுலா பயணிகள் செல்லும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வனத்துறையினரால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து சுற்றுலா பயணிகள் பேருந்தில் திருவாரூர் வழியாக முத்துப்பேட்டையை வந்தடையலாம். மேலும் நகர்ப்பகுதியான முத்துப்பேட்டையில் தங்கும் விடுதிகள் அமைந்துள்ளன. இந்த பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அலையாத்தி காட்டிற்கான படகு சவாரி உள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். சுற்றுலா பயணிகள் இந்த அழகை ரசித்துச் செல்ல முத்துப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் பயணம் தொடர்பான தகவல்களை தெரிவித்து முன் அனுமதியும் நேரில் வந்து அனுமதியும் பெறலாம். பின்னர் சுற்றுலா பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 10 நபர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய படகில் வன காப்பாளரின் பாதுகாப்புடன் சென்று அலையாத்தி காடுகளின் அழகை ரசித்து வரலாம். படகில் 10 நபர்கள் சென்று வர 1,500 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. மேலும் இந்த காடுகளின் அழகை ரசிப்பதோடு அதை பாதுகாப்பதும் அவசியம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை தரும்போது பாலித்தீன் பைகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் அங்கு சென்று சமைத்து சாப்பிடுதல் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் 3 மாவட்டத்தில் பறந்து விரிஞ்சிருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டத்தோடையும் சேர்ந்தது. இந்த லகூன் அப்படிங்கிறது மட்டும் 11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு. இங்கே வர லொக்கேஷன் வந்து பார்க்குறமோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கம் மரம், நடந்து போகிற அந்த பாதை, அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஸ்மெல், அந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஒரு லொக்கேஷன் வந்து எவ்வளோ பேத்துக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. படகுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் படகு வர வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அந்த வெயிலான பகுதிகள், மக்கள் வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அமர்ந்து அந்த படகுல ஏறுவதற்கான வசதியை செய்து கொடுத்தால் சுற்றுலாத்துறை வந்து இன்னும் மேம்படுத்தி வருவதற்கு, மக்கள் இன்னும் ஆர்வத்தோடு வருவதற்கும்
மக்கள் வந்து கவரக்கூடிய இடமாக அந்த இடத்தை அமைக்கலாம். முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு லகூன் பகுதியை தமிழக அரசு மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பதை சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.